ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்றைக்கி காலைல தமிழ்நாடு ஃபாரன்சிக் சயின்ஸ் சப்பார்டினேட் சர்வீஸில் இருக்கிற ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வருஷத்தோட டிசம்பர் மாதத்தில் தான் வெளியாக வேண்டியது. ஆனுவல் பிளானரில் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க, டிசம்பர் 2023 வெளியாகும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டேட் பார்த்திங்கன்னா தெரியும், 27/4/2023 10வது நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷத்தில் ரிலீஸ் பண்ணுறது. இதோட நோட்டிஃபிகேஷன் PDF, இதோட அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 26/5/2023. CBT பேஸ்டாக தான் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போதே டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி பார்த்திங்கன்னா 31, ஆனுவல் பிளானரில் 29ன்னு கொடுத்துருந்தாங்க. ஒரு 2 வேகன்சி அதிகமாக இருக்குது. ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் போஸ்ட் தான். சேலரி பார்த்திங்கன்னா லெவல் 18 சேலரி 36,900லேருந்து 1,35,100. இதில் பார்த்திங்கன்னா அந்த 31 வேகன்சியும் கெமிஸ்ட்ரியில் ஒரு 20, பயாலஜியில் 4, ஃபிசிக்ஸில் 3, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டிவிஷன் வந்து கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக் சயின்ஸ் இதில் ஒரு 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸாக டிஸ்ட்ரிபியூஷனாக வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் எடுத்து பார்த்துக்கோங்க, உங்கள் கம்யூனிட்டிக்கு எத்தனை போஸ்ட் இருக்குன்னு. நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணாங்க, இன்னிலேருந்தே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு 26/5/2023. அப்ளிகேஷன் கரெக்ஷன் பீரியட் பார்த்திங்கன்னா 2/6/2023 4/6/2023 3 days டைம் கொடுப்பாங்க. எக்ஸாம் பார்த்திங்கனாக்கா 23/7/2023 ஜூலையில் தான் எக்ஸாம். பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு 2 எக்ஸாம், ரெண்டுமே அதே நாள்லேயே நடந்துடும். காலையில் பார்த்திங்கனாக்கா PG டிகிரி ஸ்டாண்டர்டில் சப்ஜெக்ட் பேப்பர், மதியம் தான் பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸும் வைப்பாங்க. ஒரே பேப்பராக 200 கொஸ்டினுக்கு இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா SC, SCA, ST, MBC, BC, DNC கேண்டிடேட்டுக்கெலாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். 18 வயசுலேருந்தே அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட்டே கிடையாது. உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கும் அதர்ஸில் வர உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கும் அதர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 18லேருந்து 32ன்னு சொல்லியிருக்காங்க. பேண்டமிக்னால 2 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா MSc ஃபாரன்சிக் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா MSCயில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்து கீழே கொடுத்துருக்க சப்ஜெக்டில் ஏதாவது ஒன்று மெயின் சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அந்த சப்ஜெக்ட் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எந்த டிவிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட முடிச்சிருக்கலாம், பட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும்னு இருக்காங்க. அதே மாதிரி MSCயில் என்வாரன்மெண்டல் டாக்ஸிகாலஜி முடிச்சிருக்கலாம், பட் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி 1 ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் கடைசியில் ஈக்குவலன் குவாலிஃபிகேஷனும் அதோட ஜீவோ நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிருக்கீங்க, என்ன டிகிரி, இதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கான்னு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இதில் இல்லாத டிகிரி கூட அதில் இருக்கும், அந்த இதில் லிஸ்ட்டில் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் ஃபீஸ் வழக்கம் போல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 150 ரூபா, எக்ஸாமுக்கு ஒரு 150 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி 5 வருஷத்துக்குள்ளே இருந்தால் அந்த 150 ரூபாயும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் கன்செஷன் உண்டு. SC, ST கேண்டிடேட்டுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விடோஸ்க்கெலாம் ஃபீஸே கிடையாது. MBC, BCக்கு 3 times ஃப்ரீ சான்ஸ் உண்டு. நீங்கள் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கு எலிஜிபிளாக இல்லைனாக்கா ஃபீஸ் கட்டிடுங்க, இல்லைனா ஹால் டிக்கெட் வராது. எலிஜிபிளாக இருந்தால் மட்டும் ஃபீஸ் கன்சல்ஷனுக்கு எஸ் கொடுங்க. எக்ஸாம் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் CBT மெத்தட் இருக்கும், அதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட் இருக்குன்னு இருக்காங்க. பேப்பர் 1ல் அந்த டிகிரி சப்ஜெக்ட் ரிலேட்டட் பேப்பரில் 3 மணி நேரம் 300 கொஸ்டின் ஃபாரன்சிக் சயின்ஸு, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து கேட்பாங்க. பேப்பர் 2 வந்து பார்ட் A தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்ட் B ஜெண்டர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஜஸ்ட் எலிஜிபிளுக்கு தான், உங்களோட மெரிட் லிஸ்ட்டில் கணக்கில் சேர்க்க மாட்டாங்க, ஜெண்டர் ஸ்டடீஸ் மட்டும்தான் சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு ஒரு 60ன்னு சொல்லி மொத்தமாக 510 மார்க்கு. CBT எக்ஸாம் வந்து 38 டிஸ்ட்ரிக்ட்லையுமே சென்டர் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் எக்ஸாம் இருக்கும். கடைசியில் இந்த மாதிரி அனெக்ஸர் கொடுத்துருப்பாங்க. த ஃபாலோயிங் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் டிக்ளேர்ட் அஸ் ஈக்குவலன்ட்னு சொல்லி என்னென்ன ஈக்குவல் டிகிரி, சுவாலஜிக்கு என்ன, ஃபிசிக்ஸ்க்கு என்ன, கெமிஸ்ட்ரிக்கு என்னன்னு கொடுத்துருப்பாங்க. உங்களோட டிகிரி, உங்களோட காலேஜ் இதில் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்து ஈக்குவலண்டாக இருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு 26/5/2023. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் 2/6, அதுக்கப்புறம் அதுலேருந்து 4/6/2023 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டாக்குமெண்ட் ரீஅப்லோட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 10/7/2023. ரிசல்ட் வந்து அக்டோபரில் வரும். ஜூலையில் எக்ஸாம், அக்டோபரில் ரிசல்ட்டு. ஓரல் டெஸ்ட் நவம்பரில் வச்சு கவுன்சிலிங்கும் நவம்பர்லேயும் முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் PDF எடுத்து பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எலிஜிபிளாக இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. தொடர்ந்து இந்த ஜாப் பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்தாலோ, இல்லை TNPSCலேருந்து வேறு அப்டேட் கொடுத்தாலோ கண்டிப்பாக நம்ம சேனலில் உடனே தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மேலும் நம்ம சேனலில் SSCக்கான கிளாஸஸ் எல்லாமே Telegram குரூப் மூலமா, ஆன்லைன் மூலமாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். SSC MTS Phase 11 CGL மூணுத்துக்குமே தனி பேட்சஸாக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் கிராமர்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். உங்களோட SSC ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே ஷார்ட்கட் ட்ரிக்ஸோட ஃபன்னி க்ளூவோடய இருக்கும். ரெக்கார்டட் வீடியோஸ்ன்றனால நீங்கள் எப்போனாலும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட ஃப்ரீ டைமில் கூட படிச்சுக்கலாம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விடுவாங்க. மந்த்லி 150 ரூபா தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். அடுத்தடுத்து வர SSCல தொடர்ந்து எக்ஸாம் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து CHSL இருக்குது, இன்னொரு MTS இருக்குது. அந்த எக்ஸாம் எல்லாத்தையுமே தமிழ்லேயே எழுதலாம். விருப்பம் இருக்கிறவங்க கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு தெரியாதவங்க 1 மந்த் ஜாயின் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் மந்த் கண்டினியூ பண்ணிக்கோங்க. மந்த்லி ஃபீஸ் பே பண்ணாலே போதுமானது. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திப்போம். நன்றி.